புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு 3000 தொடக்கம் 5000 வரையான கொடுப்பனவுகளை எவ்வாறு பெற்றுக்கொள்வதுங்கிற பற்றி தான் இன்றைக்கு நம்ம உங்கள்கிட்ட பேசலாம் என வந்திருக்கிறது. ஹாய் எவ்ரியோன், ஐ ஆம் அர்ஷாத். தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்கள். இதுவரைக்கும் யாரெல்லாம் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபையும் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களையும் இலக்குவாக பார்த்து கொள்ளவும் முடியும், உங்களுக்கான தெரிவுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் இது போன்ற பல தகவல்களை என்னை தேடிக்கொண்டு வந்து உங்களிடம் தெரிவிப்பதற்கு ஊக்குவிப்பாகவும் இருக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். எமது நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒவ்வொரு புற்றுநோயாளர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்துடுச்சு, ஏதோ ஒரு பெரிய ஒரு நோய் வந்துட்டதாகவும் அதை மறைத்து மறைத்து சொல்வதற்கு கூட வெட்கப்பட்டு சிலர் வாழ்ந்து கொண்டு தான் இதுவரைக்கும் இருக்கிறார்கள். ஓகே, ஒரு புறம் இருக்க புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவி தொகையாக மாதாந்த கொடுப்பனவுகள் இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டு வருகிறது. இதிலையும் பகுதி 1 பகுதி 2 ஸ்டேஜ் 1, 2 சொல்லி ஒரு தொகையும் ஸ்டேஜ் 3 லிருந்து 5 வரைக்குமான ஒரு தொகையும் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதில் ஸ்டேஜ் 1, 2 இருக்கிறவங்க வந்துடுச்சு 3000 ரூபா மாதாந்தம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமலுக்கு ஸ்டேஜ் 3 லிருந்து 5 வரைக்கும் இருக்கிறார்கள், அதாவது 3ஆம் கட்டம் தொடக்கம் 5ஆம் கட்டம் வரைக்குமாக இருக்கிறவர்கள் 5000 ரூபாய் மாதாந்த உதவி கொடுப்பனவு பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி பார்க்க போனோம்னு சொன்னால், வறுமை கோட்டில் இருக்கிறவங்க, அதாவது 6000 ரூபாய் மேல குறைந்த வருமானம் பெறுகின்ற யாராக இருந்தாலும் இதற்கு விண்ணப்பித்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமலுக்கு இந்த விண்ணப்ப படித்தினை பூர்ணப்படுத்துவதற்கு முதல்ல உங்களுடைய மருத்துவ சான்றிதழை உங்களுடைய வைத்தியனூடாக உறுதிப்படுத்தி, உங்களுடைய கிராமநிலதாரி ஊடாக உங்களுடைய வருமானத்தினையும் உறுதிப்படுத்தி, அதன் பின்னர் உங்களுடைய விண்ணப்பத்தின சமூக சேவை பிரிவு உத்தியோகத்திடம் கொடுப்பீர்களேயானால் உங்களுக்கான கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதற்கு முடியுமாக இருக்கும். இந்த கொடுப்பனவுகளை தகுதி இருக்கிறவங்க பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கொடுப்பனவு பெறுவதற்கு உங்களை உறவினர்களாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் தெரியப்படுத்துங்க, அவர்கள் பிரயோஜனம் அடைந்து கொள்ளட்டும். இதற்கான விண்ணப்ப படிவத்தினை யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கிறேன். தேவையானவர்கள் டவுன்லோட் செய்து அதை பூர்ணப்படுத்தி பிரதேச செயலகத்தில் இருக்கிற சமூக சேவை பிரிவு உத்தியோகத்தினூடாக நீங்கள் கொடுப்பீர்களேயானால் இந்த கொடுப்பனவுகளை உங்களுக்கு மாதாந்தம் பெற்றுக்கொள்ள முடியும். இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமேயானால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவடைந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இதுக்கு தகுதியோ அவர்களிடம் இதை ஷேர் செய்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை அவர்களுக்கு செய்து கொடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.